கொரோனா வந்து விடுமோ என்ற பயத்தால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமுல்லைவாயில் சோழம்பேடு சாலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் டில்லி இவருக்கு வயது 74, மல்லிகேஸ்வரி இவருக்கு வயது 64, இவர்களது மகள் நாகேஸ்வரி இவருக்கு வயது 34. டில்லி முத்தாப்புதுப்பேட்டை அடுத்த பாலுவெட்டில் விவசாயம் பார்த்து வந்தார். தற்போது வேலை எதுவும் இல்லாததால் வருமானமின்றி இருந்துள்ளார். இந்நிலையில் மகள் நாகேஸ்வரிக்கு கடந்த 2013 ஆண்டு திருமணம் செய்து கொடுத்து ஒரு மாதத்தில் கணவரை பிரிந்து வீட்டுக்கு வந்துள்ளார். அந்த வழக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு விவாகரத்தில் முடிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்தினர் மனவேதனையில் இருந்து வந்துள்ளனர். இதற்கிடையில் கடந்த ஒரு வார காலமாக 3 பேருக்கும் காய்ச்சல் இருந்துள்ளது. அப்போது அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்று வந்து மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் காய்ச்சல் அதிகமானதால் கொரோனா வந்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக நேற்று இரவு 3 பேரும் வீட்டின் ஹாலில் உள்ள ஃபேன் கொக்கிகளில் தனித்தனியாக புடவையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இதுகுறித்து மல்லிகேஸ்வரியின் அண்ணன் வெங்கட்ராமன் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த திருமுல்லைவாயில் போலீசார் 3 பேரின் உடல்களையும் கைப்பற்றி KMC அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர்.